நீங்க இவரை மிரட்டி அடிச்சு போய் சொல்ல வச்சிருக்கீங்க. மேடம், அந்த அவசியமே எனக்கு இல்ல. நீங்க ஆதாரம் கேட்டீங்க, கொடுத்துட்டேன். இனி மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கோங்க. கிளம்ப. மேடம், ஒருத்தர் மிரட்டி வாங்குற வாக்கு மூலம் கோர்ட்ல செல்லாது, அது உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி நான் எதுக்கு கவலை பண்ணும்? இது அவர் தானா தந்த வாக்கு மூலம். இல்ல, இது போய் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது மந்த்ராக்கு தானே என்கிட்ட தெள்ள தெளிவா சொன்னாரு. அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க பிளீஸ். டாக்டர், பிளீஸ் டாக்டர், இவங்க உங்ககிட்ட என்ன சொல்லி மிரட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன், அட்வொகேட் இருக்காரு. தைரியமா உண்மையை சொல்லுங்க டாக்டர். டாக்டர், வேணும்னா மறுபடியும் இந்த தடவை உண்மையை சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தது காயத்ரி தான், இதத்தான் நான் கோர்ட்லயும் சொல்லுவேன். காதுல விழுந்துச்சா? போய், எல்லாம் போய். நீ இவரை மிரட்டி பணிய வச்சிருக்க காயத்ரி. தப்பா பேசுறீங்க சத்யா. ஒரு போலீஸ் ஆபீசரை கிரிமினல் பேர் வச்சு கூப்பிடுறது தப்பு. அதை விட பெரிய தப்பு நீ வா போன்னு சொல்றது. ஒரு கிரிமினல் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காயத்ரி. நீ மந்த்ரான ஊர வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. ரொம்ப புத்திசாலித்தனமா காய நகத்துறன்னு நினைப்பா. இப்ப சொல்றேன், இது நமக்குள்ள நடக்கிற கடைசி யுத்தம். நீ தோத்து போறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன்னை தோக்கடிச்சு உன் நிஜ முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி உன்னை ஜெயில அடைக்கல. என் பேர் சத்யா இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு வளராதீங்க தாசில்தாரம்மா. போனா போகுதுன்னு உங்களோட பிஹேவியரை நான் மன்னிக்கிறேன். எனக்கு உதவி பண்ண போய் தான் நீங்க நிச்சயமா நான் உங்களை காப்பாத்துவேன் டாக்டர். நீங்க தைரியமா இருங்க. முடிஞ்சா காப்பாத்திக்கோ. சும்மா வளராத. போ சத்யா, வா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இருக்கட்டும்பா, ரொம்ப நல்லவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் வருது. கவலைப்படாத, உங்க அண்ணன் எல்லா விவரத்தையும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. உன்னை பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். சரி அண்ணி, தேங்க்ஸ். மேடம், என் பையனை பார்க்கணும். சர்வா, அது கொடுங்க. இந்தாங்க மேடம், பாருங்க. பார்த்துட்டு வரட்டும். குணா, குணா, என்ன வேணாலும் திட்டுங்க, அடிங்க, காரி துப்புங்க, உங்க கால கடக்கறத கூட கலட்டி அடிங்க. நான் அப்படிப்பட்ட ஆளுதாங்க. உங்க தங்கச்சியை கொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். நான் விட்ட கத்தி திரும்ப என்னைய வந்து குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என் வம்சத்தை அழிச்சுன பார்த்ததுன்னு இப்பதாங்க புரியுது. மேடம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மேடம். இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் திருந்திட்டேன் மேடம். இனிமே நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன தவிர அடுத்தவங்களை அடிச்சு புடுங்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
இப்படிப்பட்ட பொண்ண பெத்தவங்கள சமயக்காரி எச்சியல பொறுக்கிறவன் சமயக்காரி நீ எப்படி எல்லாம் கேவலமா பேசியிருக்க மன்னிச்சிருக்கவா? என்ன இது என்ன பண்றீங்க நீங்க? என்னமா சொன்ன அண்ணனா? நீங்க நல்லவரோ கெட்டவரோ என் பொண்ணுக்கு நீங்க மாமனார் தானே? அப்படின்னா நீங்க எனக்கு அண்ணன் தானே? அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். சத்யா மேடம், நீங்க நல்ல மனசு உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். என் மருமகளை பத்தியும் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களெல்லாம் விட உங்க அம்மா தங்கமானவங்கன்னு இப்பதாம நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட நான் தெல்லாவரி ஆனதுக்கு காரணம் நீ இன்னொரு பொம்பளை பிள்ளைய பெத்துக்கலன்னு சொல்லுவாரு. உன்னை போல ஒரு தங்கச்சி இல்லாததுனாலதான் நான் இப்படி ஆகிட்டோமா? இந்த கேவலமான ரவுடியையும் மன்னிச்சு என்ன நீ அண்ணனை ஏத்துக்கிட்டியம்மா. உன்னை போல தங்கமான மனசு வேற யாருக்குமா வரும்? என் பிள்ளைய என்ன மன்னிச்சு என் கூட பேச சொல்லு தாய். நீங்க நீங்க உள்ள வாங்கண்ணே. மா சத்ய நீ அமைதியாயிரு, நீங்க உள்ள வாங்கண்ணே. தாய், என் பையன் என்ன ஏத்துக்கிடலனாலும் பரவாயில்ல, நீ என் தங்கச்சிதாம்மா, இந்த பொண்ணு என் மருமகதான். நீங்க வாங்கண்ணே வாங்க. பேசுங்க. குணா, மனுஷனா வாழ்றது எப்படின்னு உன்னால நான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நான் இப்ப திருந்திட்டோம்ல. உன்னை நான் நம்பிட்டேன் நினைக்காத, பாத்துட்டல்ல. கிளம்பு கிளம்பு. நீ சொல்றது சரிதாம்ல, இப்ப வரைக்கும் நான் தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு நான் மாறிட்டேன்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற? இந்த அவமானம் எல்லாம் எனக்கு தேவைதான். ஆனா நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டதல்ல. கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டதல்ல. நீ திருந்தினா என்ன விட வேற யாருப்பா சந்தோஷப்பட போறா? நீ அழுகாதப்பா, அழுகாதப்பா. என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. தாசில்தார் மேடம், இப்பதான் நீ எனக்கு தங்கச்சி பொண்ணாயிட்டிய. இனிமே நான் உன்னை பேர் சொல்லிய கூப்பிடுதேன். சத்யா, உன்கிட்ட ரெண்டு நிமிஷம் தனியா பேசணுமா? வா அங்கிட்டு வேணாமா, இந்த பக்கம் போலாம். அண்ணா நானும் வரேன், வாங்க. பாப்பா
சொல்லுங்க. சத்யா, அந்த காயத்ரி இந்த தடவை உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு கொடுமையான பிளான போட்டிருக்கா. இப்ப ஏதோ குமார் காயத்ரிய விவாகரத்து பண்ற நாள் வருதாமே. ஆமா, அன்னைக்குதான் குமார் காயத்ரி கிட்ட இருந்து தாலிய புடுங்கினாராம். அந்த நாள்ல பிரகாச விசாரணைன்னு கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ணணும்னு அந்த மந்திராவாசத்துல இருக்கிற காயத்ரி சொல்லுதா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, காயத்ரியே இதை என்கிட்ட சொன்னா. அதனாலதான் பிரகாச அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு நாளும் அவரை ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்குதா. இப்ப அவகிட்ட அதிகாரம் இருக்கு, சொன்னது நிச்சயமா செஞ்சிருவாமா. பிரகாச எப்பவுமே அவகிட்ட சிக்க கூடாது. இப்ப போலீஸா இருக்கிறது காயத்ரி தான். மந்திரா இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் பிரகாச அவகிட்ட மாட்டாம இருக்கணுமா. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? என் புள்ள மேல சத்தியமா நான் சொல்லுதாமா, அந்த காயத்ரி பிரகாச கொல்றதுக்காக தான் காத்து கிடக்குதா. அண்ணா வாங்கண்ணே, உடனே போய் கமிஷனர் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். சொன்னா மட்டும் கமிஷனர் நம்பிடுவாரா? நம்ப மாட்டார்ல. அந்த காயத்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சகல செல்வா கூட இருக்கால. வெளியில நிக்கிறாங்களே போலீஸ், அவங்க கூட காயத்ரி அலுவலா இருக்கலாம். இத நான் சொன்னு தெரிஞ்சா என்ன கூட கொண்டு போட்டுருவானுங்க. அதுதாமா, தனியா கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுத. நீ என் தங்கச்சி பொண்ணாயிட்ட, பிரகாசி என் அண்ணன் பையனாயிட்டான். உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த வேண்டியது என் கடமைமா. அதனாலதாமா இப்ப சொன்னேன். நல்லவேளை இப்பவாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சண்ணே. அந்த காயத்ரி மந்திரா இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் பிரகாஷ் அவகிட்ட மாட்டக்கூடாது. அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோமா. நான் வரமா. குணா, அப்பா மனசு நிம்மதியா போறல, உடம்ப பாத்துக்கோல. சரிப்பா. தாய் வரமா. சரிங்க மாமா. தங்கச்சி வரமா. வாங்கண்ணே. நீங்க எந்த காலத்திலயும் தப்பான விஷயத்த சொன்னதில்ல. இந்த விஷயமும் கரெக்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சத்தியமா இத பத்தி யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். தேங்க்ஸ் பா. உனக்கு எவ்வளோ நல்ல மனசுப்பா. உன்னை போய் போலீஸுக்கு பயந்து இப்படி ஓட விட்டாளே, அவன் நல்லா இருப்பாள. ஜெயிச்சே ஆகணும் அண்ணி, இல்லைன்னா மண்ணோட மண்ணா போயிடுவான். அதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நாசமா போறவ, உலகத்தில் அவ துரோகம் செய்யாத ஆளுங்க யாராவது இருக்காங்களா? என் புருஷங்கிட்ட நல்லா உறவாடிட்டு இருக்கும் போது எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணான்னு தெரியுமா? இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் வாய திறந்து சொன்னதே கிடையாது. என் வீட்டுக்காரை விட்டு தொலைஞ்சு போனாலும் எங்களை நிம்மதியா இருக்க விட்டாளா? அதுக்கப்புறமும் டார்ச்சர் கொடுத்துட்டே தானே இருந்தா? அவ குணமே தானே. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் கூட சேர்ந்து என்னென்ன கூத்தடிச்சாப்பா? என் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தா தெரியல உனக்கு? அவ உருப்பிட மாட்டாப்பா, எல்லாம் ஓன் தப்பு. குத்துனதான் குத்துன, நல்லா ஓங்கி குத்திருக்க வேண்டியதானே. போய் சேர்ந்திருப்பாள்ல, நம்ம எல்லாம் நிம்மதியா இருந்திருப்போம்ல. அது ஒரு வேகத்துல செஞ்சா நீ.
ஆனா இந்த தடவை தோத்துறக்கூடாது. அவ எங்களை அழிக்கிறதுக்காக ஆவேசத்தோட புறப்பட்டிருக்கா. பொண்ணு அவ அழியணும் இல்ல நாங்க அழியணுங்கிற யுத்தம். அவ சாகணும் இல்லனா எங்களை சாகடிச்சிருவா. அவகிட்ட தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கா நீ? பாவம், அந்த மந்திராவை என்ன பாடுபடுத்துறாலோ தெரியல. ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர் அண்ணி. இப்பவும் அவங்க அந்த காயத்ரியோட கஸ்டடியில தான் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். எப்படிப்பா இதெல்லாம் பண்றா? உண்மையிலேயே அவ பெரிய மொள்ள மாதிரியே தான் இருப்பா போல இருக்கு. அவ எப்படிப்பட்ட கிரிமினல்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? மந்திரா மேடத்தை காப்பாத்தணும். அவங்களுக்கு இந்த காயத்ரியால ஏதாவது ஆபத்து வர்றதுக்குள்ள அவங்களை உயிரோட மீட்கணும் அண்ணி. முன்னாடி இருக்கிறது ரொம்ப பெரிய போராட்டம், எப்படியாவது ஜெயிச்சி ஆகணும். உன் நல்ல மனசுக்கு நீ நிச்சயமா ஜெயிப்பப்பா. தம்பி, நீ ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு வந்திருப்ப. முதல்ல குளிச்சு ட்ரெஸ் மாத்து, நான் குடிக்கிற தண்ணிலாம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். கடைசியில அந்த லிங்கம் கூட மனசு மாறிட்டான் போல இருக்க. பரோல்ல வந்து மகனை பாத்துட்டு போயிருக்கான் போல. என்ன ஒத்த பிள்ளையாச்சே, அதான் பதறி போய் வந்திருக்கான். சகல அவளா ஒரு மஞ்சனா சகல, எவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கான் அவன். கடைசியில அவன் நம்மள காய்த்தி தானே அவன் பையனை போட்டுதல்ல பார்த்தா. இப்போது அவன் அறிவு வந்திருக்கேன். அறிவு வந்திருக்கான் என்ன எனக்கு தெரியலடா. அவன் செய்யறதெல்லாம் ஒரு டிராமாவா கூட இருக்கலாம். மனசு திருந்தின மாதிரி இப்பவும் அவன் நடிக்கிறான். மாமா இல்ல மாமா, இந்த தடவை அவர் மனசு மாறி இருக்காரு. அந்த காயத்ரி செஞ்ச துரோகத்தை அவரால் மன்னிக்க முடியல. எந்த அப்பாவால இதை மன்னிக்க முடியும் சொல்லுங்க? காயத்ரி எப்போ மனசு மாறி இருக்கா? அவன் எதிரிகளை மட்டுமா துரோகம் பண்ணா? தனக்கு நல்லது பண்ண நண்பர்களுக்கும் தானே துரோகம் பண்ணிருக்கா? நல்ல வேளை அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் தப்பிச்சான், இல்லைன்னா நம்பிய மாதிரி அவனையும் போட்டு தள்ளிருப்பா. ஐயா இப்ப எல்லாம் சரியா பேசுங்க, ஆனா பிரகாஷ் விஷயத்துல அசையவே அசையாதீங்க. பிரகாஷ் தப்பு பண்ணா அதனால திட்டினேன், இப்ப காயத்ரி தப்பு பண்றா அவளையும் திட்டுறேன். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் எனக்கு எதிரிதான், அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு இதெல்லாம் புரிய வேண்டாம். ஆளை உடுக்க சாமி. டே குமார், பிரகாஷ்க்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையேடா. ராத்திரி நேரத்துல என்ன பண்றானோ, தங்க கூட இடம் இல்லாம கஷ்டப்பட போறான்டா. ஏங்க, பிரகாஷ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? இன்னும் இல்ல அகிலா, ஆனா நிச்சயம் அவன் ஏதாவது ஒரு விதத்துல கான்டாக்ட் பண்ணுவான், நீ கவலைப்படாம இரு. டே நீ தான் அவனுக்கு ஒரு போன் பண்ண. மா நம்ம வீட்டு வாசல்ல பாத்தீங்கல்ல, மஃப்டில ரெண்டு போலீஸ் நின்னு வேவு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட வர முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஃபோன் கால்ஸும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட நம்பரையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அம்மா இந்த நேரத்துல நமக்கு பிரகாஷ் போன் பண்றது ஒண்ணுதான், நான் இங்க தான் இருக்கறேன்னு தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது ஒண்ணுதான். பிரகாஷ் புத்திசாலி, அவன் நமக்கு போன்லாம் பண்ண மாட்டான். அண்ணா, ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அவர் கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுவாராத எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அக்கா குழந்தை எங்க? ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. சரிக்கா, பசிக்கிற நேரம் நான் போய் பாக்குறேன். ஏய் நில்லு, எங்க போற? லாண்டரி துணி சார். ஆ, அயன் பண்ண துணி கொடுக்க போறேன் சார். யார்கிட்ட கொடுக்கணும்? உள்ள வீட்டுக்காரங்களுக்கு சார். சார் யாரு? பிரகாஷ் தம்பிட்ட இருந்து போன் வந்திருக்கு. பிரகாஷ் ஃப்ரெண்ட் அனுப்புனாரு. சரி, பிரகாஷ் தம்பி லைன்ல தான் சார் இருக்காரு. வெளியில போலீஸ் நிக்கிறதுனால லாண்டரி கடைக்காரன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சத்தம் வெளியில கேட்காம சீக்கிரம் போன் பேசிட்டு கொடுங்க சார். சரிங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நான் பேசிட்டு வந்தேன். அம்மா பிரகாஷ் போன்ல இருக்கான், யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசுறேன் வாங்க. டேய் பேசுறா டேய். ஹலோ டேய் பிரகாஷ், இந்த நேரத்துல எங்கடா அலையிற? எதுக்காகடா உனக்கு இந்த கஷ்டம்? உன்ன நினைச்சு நினைச்சு ஒருத்தரும் சாப்பிடலடா. கவலைப்படாதீங்கம்மா, சத்யா இல்லையா? சத்யா குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்காக ரூம்ல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் என்ன பண்ற, எங்கடா இருக்க? அதை எங்ககிட்டயா சொல்லலாம்லடா. டேய் அது சொல்றதுக்காக தானே போன் பண்ணேன். எனக்கு இப்ப தங்குறதுக்கு ஒரு சேஃபான இடம் கிடைச்சிருக்கு, எந்த பயமும் இல்ல. நான் ரகசியமா தங்கியிருக்கேன். நல்ல வேலை பிரகாஷ், ஆண்டவன் உன்னை கைவிட்டுட்டான்னு நினைச்சப்பா, ஆனா கடைசி நேரத்துல கை கொடுத்து காப்பாத்திருக்கான்ப்பா. என்ன இந்த தடவை காப்பாத்தினது ஏகான், அவர் வைஃபோட போன் நம்பர்ல அவரை கான்டாக்ட் பண்ண. அவர் தான் அவரோட வைஃப் மூலமா நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இப்ப நான் பத்திரமா இருக்கேன். பசியும் பட்னியுமா அலையாதப்பா, நல்லா சாப்பிடுப்பா. இப்ப சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்த குடும்பம், எவ்வளவு நல்ல பசங்க, உங்களை எல்லாம் இப்படி கஷ்டப்பட வைக்கிறாளே அந்த காயத்ரி. அத நினைக்க நினைக்க நெஞ்சே ஆற மாட்டேங்குது. டேய் குமார், அந்த போனை கொடுற. பிரகாஷ்
நான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. என்னடா இதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? டேய், இது எனக்கும் பிரகாஷ்க்கும் உள்ளது, இதுல நீ தலையிடாத. டேய், இப்படி போலீஸ்க்கு பயந்து ஓடுற ஒரு கிரிமினல் மகனா பெத்தம்னு நான் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன்டா. ஏன் அப்படி எல்லாம் பண்ற? அப்பா, சத்தியமா நான் தப்பு பண்ணலப்பா. அப்பா, போலீஸ் என் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நான் பொய்யை நிரூபிப்பேன்பா. நிரூபிச்சுட்டு நான் வெளியே வந்துருவேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா. டேய், நீ எதுவுமே தப்பு செய்யலன்னா ஏன்டா போலீஸ்க்கு பயந்து ஓடுற? தப்பு செஞ்ச காயத்ரிய தலை நிமிந்து தைரியமா இருக்கா? நீ ஏன்டா பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, அந்த காயத்ரிய ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள். என்னடா பெரிய விஷயம்? நீ தப்பிச்சு ஓடுனது சட்ட விரோதம். நீ தப்பிச்சு ஓடுனதுனால போலீஸ் கமிஷனர் கூட சத்யாவுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு, தெரியுமா உனக்கு? நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பாக்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.